இந்த படம் பெரிய வெற்றியுடைய வாழ்த்துக்கள். ப்ரொடியூஸ் பண்ண பரதன் ஃபிலிம்ஸ், அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருக்கும் வந்து இது வந்து பெருசாக ஒரு கலெக்ஷன் அள்ளி கொடுக்கணும். பிரபுதேவா சாருக்கு வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட் டைனாமிக்ஸான ஒரு ஒரு ரோலாக இருக்குது. இதுக்கும் ஒரு அவர் இதற்கு இதற்கும் யாரும் அப்படி பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட்டாக ஒரு டைனாமிக் ஸ்கெச் இருக்குது அந்த ரோலில். ஸோ கமராஜ் மாஸ்டர், ஆதிக் வந்து என்ன சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர், அது என்ன ஜானர்னே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு அவர் சொன்னார். ஐ திங்க் இட்ஸ் ஆதிக்குடைய ஸ்டைலில் ஒரு ஒரு சைக்கோ த்ரில்லர். ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு வாட்ச் த ஃபிலிம். அண்ட் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். என்னுடைய அஸ்டன் மியூசிக் பண்ணியிருக்காரு கணேசன் சேகர். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஹிம், திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ பெஸ்ட் விஷஸ் கணேஷ். அப்புறம் இந்த ஐ மீன் ஆல் தி அதர் டெக்னீஷியன்ஸ், தி கேமராமேன், எடிட்டர், அப்புறம் தி ஆக்டர்ஸ், எங்களோட நடித்த நிறைய பேர் இங்கே இருக்காங்க. அமைரா, காயத்ரி, சாக்ஷி, சோனியா மேம், சஞ்சிதா, ஜனனி, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் ஆல் த கோ ஆக்டர்ஸ், I am looking forward to watch the film. Best wishes. Thank you. Hello, welcome. ஒரு ரெண்டு மூணு விஷயம் சொல்லணும்னு மைண்டில் அப்போலேருந்து யோசிச்சுட்டு இருந்தேன். சேது படத்தில் மிகப்பெரிய கேரக்டர் பண்ணியிருந்தேன், எல்லாரும் பாராட்டினாங்க. ரொம்ப பார்த்த அத்தனை டைரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க, வாழ்ந்துருக்கீங்க நீங்கன்னு. ஆனால் எனக்கு அந்த சேது படத்துலேருந்து ஒரு ஒரு ஷீல்டு கூட கிடைக்கல. எனக்கு ஒன்றுமே இல்லை, அதில் நடித்ததை பார்த்து பார்த்தா சந்தோஷப்பட்டுப்பேன். அன்னியன் ஃபிலிம் ஆக்ட் பண்ணேன், அதுலேருந்து ஒரு ஷீல்டோ ஒரு சர்டிஃபிகேட்டோ ஒன்றுமே கிடையாது. என்ன எந்த ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிடல. ஆனால் என்னை ரொம்ப 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 பிடிக்கும் சொல்லி ஆதிக் ரவி சார் ஆஃபீஸில் வர விஷயம் என்கிட்ட பேசி, இந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணணும், நான் இந்த கேரக்டரை எழுதும் போது அப்பாங்கிற இதில் உங்கள் பேர் தான் எழுதினேன், ஏன்னா உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களுடைய ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும், என்னங்க எங்களுடைய கம்பெனி ஆர்டிஸ்ட் நீங்கள் என்னமே அப்படின்னாரு. ஸோ இந்த படத்தினுடைய இந்த ட்ரெய்லர் ரிலீஸ்லேயே எனக்கு இதை கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய அவார்ட்ஸ் அண்ட் ஷீல்ட்ஸ் கிடைக்குங்கிற நம்பிக்கையில் இருக்கேன். வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தப்போ இந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை ஆதிக் ரவி சாரும் கொடுத்தது ரொம்ப 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 சந்தோஷம். ரொம்ப நல்ல ஒரு சீன் பண்ணியிருக்கேன் பிரபுதேவா சாரோட உட்காந்து பண்ணும்பொழுது எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப பயந்துக்கிட்டே உட்காந்துருந்தேன். பட் தேங்க்யூ வெரி மச் சார், ரொம்ப ஹெல்ப் பண்ணிங்க அங்கே சீன் பண்ணும்போது. டவுன் டு த அர்த், அவரை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. அந்த மாதிரி ரவி சாரும் ரொம்ப 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 தேங்க்ஸ் ரவி சார், எப்பவும் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார், நிறைய அடிக்கடி பேசுவார் என்கிட்ட. ஸோ இனி இந்த பஹீரா படத்துலேருந்து எனக்கு ஒரு பெரிய லைஃப் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். எல்லா ப்ரெஸ் காரங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இவ்வளோ பெரிய ஒரு ஃபங்க்ஷனில் என்னோடய லைஃப்பில் இவ்வளோ ஆக்ட் பண்ணி ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி மேடையில் கூப்பிட்டு உட்கார வச்சு எனக்கு இந்த ஒரு பெரிய ஒரு கௌரவத்தை கொடுத்த அத்தனை பேருக்கும், இந்த டீம் எல்லாருக்கும் என்னுடைய மனம் இதயம் கடந்த நன்றியை சொல்லிக்கிறேன். எஸ்பெஷலி ப்ரொடியூசர் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். என்ன ஒரு ஆர்டிஸ்ட்டாக அதில் வந்து நடிக்க வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிற எங்களுடைய மேனேஜர் சம்பத்தியை நான் ரொம்ப 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 தேங்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப கூடவே இருக்க எல்லா விஷயமும் எங்களோட ஷேர் பண்ணிப்பார். இப்போ அடுத்த ரெண்டு மூணு படம் எனக்கு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்கள் எல்லாருடைய ஆதரவும் அன்பும் எப்பவுமே இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ